ஹாய் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு இந்த திட்டத்தில் அரசு என்னென்ன வழிகாட்டுதலாம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனல் பிடிச்சி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் மேல் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பேல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டம் அரசின் வழிகாட்டுதல்கள் வெளியீடு ஸோ அதோட வழிதாட்டுகள் தான் வெற்றி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்க்கலாம் மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ள ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தின் மூலம் பயனர்கள் அனைத்து மாநிலங்களிலும் ரேஷன் பொருள்களை பெற்றுக்கொள்ளும் வகையில் புதிய வழிகாட்டுதல் நெறிமுறைகள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது ரேஷன் பொருள்கள் நாடு முழுவதும் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு என்ற புதிய திட்டத்தை மத்திய அரசு கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அறிமுகம் செய்தது இவ்வகை சேவைகளின் மூலம் ரேஷன் அட்டை பயனர் ஒருவர் இந்தியாவின் எந்த மாநிலத்திலும் உள்ள ரேஷன் கடைகள் மூலம் பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்காக குடும்ப அட்டைதாரரின் ஆதார் எண் ரேஷன் அட்டையுடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை பயனர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த ரேஷன் கார்டு திட்டத்தை இந்தியா முழுவதும் செயல்படுத்த தீவிரம் காட்டி வரும் மத்திய அரசு அதற்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை தற்போது வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக கிருஷ்ணகிரி மாவட்ட தொழிலாளர் உதவி ஆணையாளர் எல் திருநந்தன் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் கடந்த ஆண்டு அக்டோபர் ஒன்றாம் தேதி அன்று மத்திய அரசின் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டம் துவங்கப்பட்டது இந்த திட்டமானது தொழில் நிமித்தமாக அல்லது வேறு சில காரணங்களுக்காக மாநிலம் விட்டு வேறு மாநிலம் செல்லும் தொழிலாளர்களின் உணவு பாதுகாப்பு கருதி செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் மத்திய அரசின் ரேஷன் திட்டத்தை பெற்றுக்கொள்ள தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்துக்கு உட்பட்ட குடும்ப அட்டை அல்லது அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்ப அட்டையை பெற்றிருக்க வேண்டும் இப்போது பொருட்களை பெற்றுக்கொள்ளும் முன்னதாக பயனர்கள் தங்களது ஆதார் அட்டையின் கைரேகை பதிவுகளை கொடுத்திருந்தால் அனைத்து ரேஷன் கடைகளிலும் இருந்து அரிசி கோதுமையை அவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அளவில் பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் வேறு மாநிலத்தில் ரேஷன் பொருட்களை பெற பயனர்கள் அரிசி ஒரு கிலோவுக்கு ரூபாய் மூன்று கோதுமை ஒரு கிலோவுக்கு ரூபாய் இரண்டு கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம் அந்த வகையில் ரேஷன் அட்டைதாரர்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட மொத்த அளவீடுகளை தாண்டாமல் ஒரே முறையில் அல்லது தவணை முறையில் பெற்றுக்கொள்ள முடியும் குறிப்பாக தவணையாக பொருட்களை பெறும் பயனர்கள் வெவ்வேறு மாநிலத்திலும் உணவுப் பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த திட்டத்தில் அரிசி கோதுமை தவிர மற்ற பொருட்களை அதற்குரிய விலை கொடுத்து பெற்று பயனடையலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நியூஸ் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அப்டேட்டில் பார்க்கலாம் பாய்